செங்கல்லேருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நேபாள் நாட்டுக்கு புனித யாத்திரை சென்ற சென்னையை சேர்ந்த செல்வி என்பவர் டெல்லிக்கு திரும்பும் வழியில் உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானி என்கிற இடத்தில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலை அரசு செலவில் சென்னைக்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். தமிழக அரசு சார்பில் தற்போது செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதில் நேபாள நாட்டிற்கு புனித யாத்திரை சென்ற சென்னையைச் சேர்ந்த திருமதி செல்வி என்பவர் டெல்லி திரும்பும் வழியில் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹல்துவானி என்ற இடத்தில் இன்று மாரடைப்பில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்வதறியாது திகைத்த உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரங்கல் தெரிவித்ததுடன் அன்னாரது உடலை அரசு செலவில் சென்னைக்கு விரைந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் உதவியுடன் காலமான செல்வியினுடைய உடலை அரசு செலவில் சென்னை கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி மேற்கொண்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.